எல்லாருக்கும் வணக்கம் மாரன் அண்ட் கதர் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் மூலமா மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு குமரனாவும் நிறைய பேருக்கு பிடிக்க வச்சிட்டு இருக்காரு எஸ் இந்த வீடியோல குமரன் தங்கராஜன் அவங்களுடைய ரேரான ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் பார்க்க போறோம் சிங்கிங் டான்சிங் ஆக்டிங் இதெல்லாத்தையும் தாண்டி நிறைய முக்கியமான விஷயங்கள் அவரோட லைஃப்ல சொசைட்டிக்காகவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் அவரோட லவ் அண்ட் கரியர் லைஃப் பத்தியும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மார்ச் நைன்டீன் எயிட்டி நைன் அன்னைக்கு பொறுக்கிறாங்க பொருந்தது வளர்ந்தது எல்லாமே சிங்கார சென்னை தான் அப்பா தியாகராஜன் அம்மா ஜானகி கூட பிறந்தவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க பேரு இளவரசி அண்ட் இன்னொருத்தவங்க பேரு பூங்கொடி இவரோட வைஃப் சுஹாசினி ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம் நம்மளும் நிறைய ஷோஸ்லலாம் எல்லாம் பார்த்துருப்போம் அவங்கள இவங்களோட லவ் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி குமரன் எப்படி ஃபீல் குள்ள வந்தாரு அப்படிங்கிறத லைட்டா பாத்துடலாமா குமரன் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமா சைடில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சான் எஸ்பெஷலி ஆக்டிங் அண்ட் டெரெக்ஷன் இந்த சைடில் தான் போகணுமா நைன்த்து டென்த்து படிக்கும்போதெல்லாம் இவங்களே ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கூட எழுதி வைப்பாங்களா யாருக்கும் கிடைக்காத அப்பா இவருக்கு கிடைச்சிருக்காருந்தாங்க சொல்லணும் டென்த்து படிக்கும்போது அவங்க அப்பா இவங்களை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இதை கண்டினியூ பண்ணுறியா இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டில் போகணும்னு நீ ஆசைப்பட்டனா அதில் கூட நீ போய் ட்ரெயின் ஆகலாம் அப்படின்னு கேட்குறாரு இப்படி ஒரு அப்பா நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் போக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் குமரன் அதுக்கு என்ன சொன்னார்னா இல்லை ஓகே நான் இப்போதைக்கு என்னோட ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு சென்னையில் இருக்கக்கூடிய வேலைமால் ஸ்கூலில் தான் தன்னோட ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா ஃபேஷன் டிசைனிங் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு இவரோட ஆசை எல்லாமே சினிமாவில் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் ஒரு ஆக்டராக ஒரு டிரெக்டராக அப்படிங்கிறது தான் அதுக்காக அவர் சூஸ் பண்ண பாதை தான் டான்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் டான்ஸ் பெருசாக கிளாஸஸ் போயெலாம் கற்றுக்கணும்னா கூட ஓரளவுக்கு நல்லா தான் நல்லாதான் ஆடிட்டுருந்தார் குமரன் அதுக்கப்புறமா சரி நம்ம டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸ் கம்பெனிலாம் போனோம்னா நம்மளை ஷோ ஸ்கூலெலாம் கூட்டிகிட்டு போய் விடுவாங்கல்ல அப்படிங்கிற ஆசைனால ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணுறாரு அண்ட் ரெண்டு மாதத்துலேயே ஜோடி நம்பர் ஒன் டான்ஸில் அவர் ஆடவும் செய்கிறாரு தன்னோட கரியரை ஒரு பேக் டான்ஸ் தராரு அன்னைக்கு அவருக்கு இருந்த ஆசை ஓகே நம்ம இன்னைக்கு லாஸ்ட் ரோல ஆடிட்டு இருக்கோம் நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் ரோல போய் டான்ஸ் ஆடணும் அதுக்கப்புறமா நம்ம சென்ட்ரல் ஆர்கிஸ்டா ஆடணும் அப்படிங்கிற சின்ன சின்ன கோலையும் லைட் லைட்டா அப்படியே அகாம் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லணும் தேர் கம்ஸ் தேர் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் சுஹாஸ்னியா அவர் மீட் பண்ணதும் ஜோடி செட்ஸ்ல தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா சுஹாசினிக்கு கொரியோகிராஃபராக குமரன் இருக்கார் அண்ட் அந்த டைமில் தான் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது சுஹாஸ்னி தான் ஆறு மாதம் டைம் எடுத்தது அதுக்கப்புறமா தான் குமரன் அக்செப்டும் பண்ணியிருக்காரு ஜோடி நம்பர் ஒன் அதை தொடர்ந்து உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படிங்கறதுல குமரன் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அண்ட் டாப் ஃபைவ் பாய்ஸ்ல அவரும் ஒருத்தர் இந்த ஷோ குமரனுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா பார்த்துட்டு மானாட மயிலாடக்கு கண்டஸ்டன்டா கூப்பிடுறாங்க அண்ட் அங்க போய் ஒரு சீசன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கலா மாஸ்டர் நீங்க அடுத்த சீசனும் ஆடணும் அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் ஆக்சுவலி இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் முடிச்சுட்டு நம்ம போய் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறது தான் பட் திரும்ப கேட்கவே நான் அடுத்ததா ஆடுனேன் சுஹாஸ்னி கூட ஆடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு மானடம் மன்னட சீசன் ஃபைவ்ல அவங்களோட லவ்வரான சுஹாஸ்னி கூட பேர் பண்ணி டான்ஸும் ஆடுறாங்க அதுக்கப்புறமா ஆஸ் பர் பிளான் இந்த ஷோ முடிச்சுட்டு படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற டிசிஷனோட தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க டெபியூ பண்ண தமிழ் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் அவங்களோட டைரக்ஷனில் வந்த இது என்ன மயம் அதில் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா மையம் அப்படிங்கிற படம் அதுவும் அவருடைய வைஃப் சுஹாஷினி கூட தான் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பத்து வருட போராட்டம் குமரன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் படம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடைக்கல வந்த எந்த சீரியல் ஆஃபர்ஸுமே அப்போ ஒத்துக்கவும் கிடையாது அண்ட் அவருடைய குறிக்கோள் எல்லாமே வெள்ளி மட்டும்தான் இருந்திருக்கு பட் அவருடைய டெமி கமல்ஹாசன் அவர்கள் சின்ன திரைக்குள்ள நுழைறாரு பாஸ் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை நீங்க ஏன் பாரு சின்ன திரைக்கு வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கும் போது நான் இன்னும் மொபைல் குள்ள எல்லாம் போகலான்னு ஆசைப்படுறேன் வெள்ளித்திரையா இருந்தே சின்ன திரையா இருந்தேன் எல்லாமே மக்கள் கிட்ட ரீச் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னதுக்கு அப்புறமா குமரன் அவர்களுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே எது வந்தாலும் தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் அவர் சீரியல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அண்ட் அவரோட சீரியல் விஜய் டிவி வகையில மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளைக்கு அப்புறமா இருமான ரோஜாவில மாறன் அப்படிங்கிற கேரக்டர் பண்றாங்க மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் நாற்பது எபிசோட் வந்தாலும் நச்சுன்னு வந்துட்டு போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றதுதான் சீக்கிரமாவே அவரை வந்து அந்த சீரியல்ல சாகடிச்சதுனால அவரை கண்டிப்பா நம்ம வேற ஏதாவது சீரியல்ல போடணும்பா அப்படின்னு விஜய் டிவியும் ஒரு நோக்கத்தோடு தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் பட் பேக் டு பேக் அப்படிங்கிற மாதிரி ஈரமான ரோஜாவை முடிஞ்ச உடனே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கதிர் அப்படிங்கிற கேரக்டருக்கு கமிட் ஆகுறாரு மாரன் ஒரு டைமென்ஷன்னா கதிர் இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் குமரன் தங்கராஜன் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்ன மாரனா இல்ல கதிரா அப்படிங்கறது கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கதிர் மொழியோடய ஃபேன்ஸும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இவர் சீரியல் படங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி நிறைய மியூசிக் ஆல்பம் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காரு ஷார்ட் ஃபிலிமில் அவர் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா என் கதலன் தான் அண்ட் அதில் தான் அவர் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு லிரிக்ஸும் எழுதியிருக்காரு அதுக்கப்புறமா வான் வருவான் எக்ஸ்பிரிமெண்டலாக அப்படிங்கிற மியூசிக்கல் ஆல்பம் இன்ஃபேக்ட் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அப்படின்ற ஒரு காமெடி மூவியும் இவர் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு சில ரீசன்ஸ்னால அது ட்ராப் அவுட்டும் ஆகிடுச்சு விக்ரா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் குமரன் தங்கராஜனும் நக்ஷத்ரா நாகேஷும் கூட நடிக்கிறதா இருந்துச்சு அது அதனுடைய போஸ்டர்ஸ்லாம் கூட அவருடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு சரி வீடியோட ஸ்டார்டிங்ல சொசைட்டிக்கு எதோ நல்லது பண்றாருன்னு சொன்னீங்களே என்னது அப்படின்னு கேட்டால் எஸ் இப்போ அந்த விஷயத்துக்கு தான் நான் வர போறேன் இவர் ஒரு ஆக்டர் சிங்கர் டான்சர் இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இவர் ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் இவர் ஒரு மேஜரான இன்ஃபுளுன்சர் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய இடங்களில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்திருக்காரு எப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ரிலீவ் ஆகிறது எப்படி நம்ம நெகட்டிவிட்டிஸை ஹேண்டில் பண்ணுறது இப்படி நிறைய விஷயங்கள் கிட்ஸுக்கும் டீனேஜ் பீப்புளுக்கும் சொல்லிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இவர் ஒரு நேச்சர் லவர் அண்ட் அனிமல் லவர் அப்படின்னே சொல்லலாம் டாப் டென் பிளாகர்ஸ் இன் சென்னை டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இவரும் ஒருத்தர் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் குமரன் தங்கராஜன் அவங்களுடைய வெவ்வேறு பரிமாணங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா சிங்கிங் டான்ஸிங் ஆக்டிங் அதுக்கப்புறமா இன்ஃப்ளூன்சர் அப்படின்லாம் சொல்லி இது எல்லாத்தையுமே அவரோட கேரக்டர்ஸ் பிளே பண்ணால் தனித்தனியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு சீரீஸ் மாதிரி போட்டுட்ருக்காரு அண்ட் அது அவர் தான் டெரக்ட்டும் பண்ணுறாரு டெரெக்ஷன் மட்டும் இல்லைங்க ஸ்க்ரீன் பிளே ஷார்ட் அதுக்கப்புறம் எடிட்டிங் அண்ட் டைலாக் எல்லாமே இவர் தான் தாயே நீ அப்படிங்கிற ஒரு மதர் இயர்த் சாங் நம்மளுடைய நேச்சர் நம்மளுடைய பூமியை பத்தி சொல்ற ஒரு சாங்குக்கு இவர் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அண்ட் நம்ம ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் தான் பாடியும் இருக்காங்க வாக் ஃபார் பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இன்னும் ஒரு சில சோசியல் இஷ்யூஸ்க்காக வாய்ஸும் கொடுத்துருக்காரு அவர் ஒரு பக்கம் தன்னுடைய பேஷனுக்காகவும் ப்ரொஃபஷன்காகவும் சினிமா கூட அசோசியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில நேச்சர் கூடயும் அனிமல்ஸ் கூடயும் அசோசியேட் ஆகிட்டே இருக்காரு தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் குமரன் தங்கராஜன் அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அவங்களோட ஃபேவரட்டான கேரக்டர் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்